வெல்கம் பேக் டு ஹிஸ்ட்ரி ஆன் வீல்ஸ். இன்றைக்கி இந்த ஒரு சூப்பர் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்க போகிறோம். அது என்ன பிளேஸ்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செயின்ட் தாமஸை பற்றி பார்க்க போகிறோம். செயின்ட் தாமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் 12 சீடர்களில் ஒருத்தர் தான் செயின்ட் தாமஸ். அவர் வந்து இயேசு இறந்த பின்பு இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வராரு. ஸோ அவர் சென்னையில் இருந்த இடத்த போய் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் இருந்த இடம் பார்த்திங்கன்னா லிட்டில் மவுண்ட். வாங்க லிட்டில் மவுண்ட் சர்ச்சை போய் பார்க்கலாம். சர்ச் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. இது ஆர்மேனியர்களாக செதுக்கப்பட்ட கல்வெட்டு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஜா டேவிட் அப்படின்ற ஒரு கல்ரன் போட்டிருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 1112. அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி போனீங்கன்னா அழகிய சர்ச்சோட கோபுரம் தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சர்ச்சை எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா, 1551 ஆண்டு போர்ச்சுகீஸ்களால் இந்த சர்ச் வந்து கட்டப்பட்டது. செயின்ட் தாமஸ் காண்டியே கட்டியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற செயின்ட் தாமஸ் மவுண்ட், பரங்கி மலைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தோமையார் மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் லிட்டில் மவுண்ட் அப்புறம் சாந்தோம், இது மூணுக்குமே ஒரு இன்டர்லிங்க் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோமையார் சென்னையில் இருக்கும்போது அவர் ஊழியம் செய்யும்போது லிட்டில் மவுண்ட்டை தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அதாவது நீங்கள் அப்புறம் பார்க்குற இடத்துல தான். அதுக்கப்புறம் எதிரிகளால் அவருக்கு நிறைய தொல்லை வந்துச்சு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கும் போது அவரை எதிரிகள் வந்து அவரை குத்தி கொண்டுட்டாங்க. ஸோ செயின்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து அவர் உடலை எடுத்துகிட்டு வந்து சாந்தோம்ல அடக்கம் செஞ்சுருக்காங்க. இதுதான் இது மூணுத்துக்கும் உள்ள இன்டர்லிங்க் ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சர்ச்சோட உள் சைடு. உள்ளே பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்க ஸ்டைலில் கட்டியிருக்காங்க சர்ச்சு. எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பழைய சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே புது சர்ச்சும் இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன். சர்ச்சு உள்ளேயே படிக்கட்டு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே மாதிரி போகும். இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, தோமையார் வந்து வாழ்ந்த குகைன்னு சொல்லுவாங்க. இந்த குகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை, கையால் செதுக்கப்பட்ட சிலுவை இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான், இதுதான் தோமையாரால் செதுக்கப்பட்ட சிலை. அவர் எதிரிகளால் அவருக்கு பிரச்சனை வரும்போது அவர் இந்த மலையில் வந்து தான் ஒளிஞ்சிட்டு கடவுள்கிட்ட ஜபம் பண்ணிகிட்ருப்பார். அந்த இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க. குகைக்குள்ளே வந்தீங்கன்னா தோமையர்காண்டி ஒரு சின்ன பலிபீடம் கட்டியிருக்காங்க. அப்படியே அது பக்கத்தில் ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லில் பார்த்திங்கன்னா தோமையரோட கை தடம் இருக்குது பாருங்கள், அவரோட கை தடம் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோமையரோட கால் தடம் இருக்குது பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது தோமையரோட கால் தடம். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா தோமையரோட கை தடமும் இருக்கும், அதுவும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு கை பதிஞ்சிருக்கு பாருங்க, அப்படியே தடம் இருக்குது. தோமையார் செயின்ட் தாமஸ்க்கு வந்து எதிரிகளால் பிரச்சனை இருக்கும்போது இந்த குகைக்குள்ளே வந்து அவர் மறைஞ்சு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது அவருக்கு வந்து எதிரிகள்கிட்டேருந்து தப்பிக்க கடவுள் வந்து ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்காரு பாறையில். அதுதான் இந்த வழி, இன்னும் இருக்குது பாருங்கள். இந்த இதில் ஃபோட்டோவில் கூட போட்டிருக்காங்க, செயின்ட் தாமஸ் எஸ்கேப் த்ரூ நரோவே அப்படின்னு. அதுக்கு மேலே இஸ் பாம் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் அவர் தப்பிச்சு போயிருக்காரு. இங்கேருந்து தப்பிச்சு தான் அவர் ஸ்ட்ரெயிட்டாக செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு தான் புது சர்ச்சு. ஸோ இது வந்து 19 நூற்றாண்டுலாம் கட்டியிருக்காங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். பழைய சர்ச்சு வந்து இது பக்கத்துலேயே இருக்குது, அதையும் நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணலாம். லிட்டில் மவுண்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லறைகள் இருந்துச்சு சர்ச்சுக்கு வெளியே.
நிறையா பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் அர்மேனியர்கள் கல்ற போர்ச்சுகீஸ் கல்ற அவங்களோட கல்வெட்டு தான் நிறையா இருக்குது. பட் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சிலுவை பார்த்திங்கன்னா தோமையார் கையால் பாறையில் செதுக்கப்பட்ட சிலுவை. இது பார்த்திங்கன்னா ரத்தக்கல்லில் இருக்குது. மேலே டிசம்பர் 18 ஆனால் இந்த சிலுவை முழுசும் சிவப்பு கலரில் மாறிடும் சொல்கிறாங்க. இந்த சிலுவை செதுக்கப்பட்ட இடத்து பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஊற்று இருக்குது. தோமையார் வந்து இந்த குகையில் தங்கி வாழும்போது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நீரூற்று தான் இது. இதில் பார்த்து என்ன ஆச்சரியம் பார்த்திங்கன்னா இன்னும் இதில் தண்ணி வந்து ஊற்று வந்து ஊறிக்கிட்டு தான் இருக்குது. தண்ணி உள்ளே இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இயேசுவின் 12 சீடர்களோட ஃபோட்டோவும் அவங்க பேரும் அப்படியே போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கல் இருந்துச்சு. அந்த கல்லில் பார்த்திங்கன்னா தோமையோட கால் தடம், கால் பாதத்தோட தடம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போ பார்க்குற இடம் தான் அந்த காலத்தில் ஃபுல்லாக பாறையும் மலையுமாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் தோமையார் மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிச்சிட்டு இருந்தார். அந்த இடம்தான் இது. சுற்றி பாருங்கள். சர்ச்சு பின் சைட் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சாப்பிள் ஒன்று கட்டியிருக்காங்க. இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சாங்கள்ல அந்த சிலுவையோட ஒரு சின்ன பாகம், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே. அப்புறம் அந்த கண்ணாடி பெட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எர்ஸ்லேமில் உள்ள சர்ச்சிலேருந்து ஒரு சின்ன பீஸ் கல்லும் இதில் வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜீசஸை வந்து சிலுவையில் அறிஞ்ச அந்த சிலுவையோட ஒரு சின்ன பாகம் இது உள்ளே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா புனித படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. புனித படிக்கல நீ நடக்கக்கூடாது, முட்டி போட்டு உங்கள் மனசில் எதாவது ஜெபம் பண்ணிங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு முட்டி போட்டு மேலே ஏறி வரணும். இதை செருப்போ இல்லை காலாலையோ ஏறி வரக்கூடாது. இந்த சர்ச்சில் ஒரு கல்வெட்டு ஒன்று பார்த்தோம். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசர்களால் செதுக்கப்பட்ட கல்வெட்டு. இதில் போர்ச்சுகீஸ் மொழியில் எழுதியிருக்கு. செதுக்கின இயர் பார்த்திங்கன்னா 1612. தோமையார் வந்து இங்கே லிட்டில் மவுண்ட்லேருந்து தப்பிச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட் அதாவது பரங்கி மலைக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டினியூஸாக. ஸோ சர்ச்சு வெளியே பார்த்திங்கன்னா தோமையார் மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிற மாதிரி ஒரு சிலைகள்லாம் இருக்குது. அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ஹிஸ்டாரிக்கல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.